மன்னார்குடியிலிருந்து சென்ற அரசு பேருந்து பாதி வழியில் டயர் வெடித்ததால் மாற்று பேருந்துக்காக பயணிகள் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த நிலை ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 40க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மன்னார்குடி பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வடபாதிமங்கலம் நோக்கி சென்ற பேருந்து திடீரென குடிதாங்கி சேரி என்ற இடத்தில் பயங்கர சத்தத்துடன் டயர் வெடித்ததில் பேருந்தை ஓட்டுநர் நிறுத்திவிட்டார். மாற்று டயர் இல்லாத காரணத்தினால் பேருந்தை தொடர்ந்து இயக்க முடியாமல் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரமாக மாற்று பேருந்து வசதி இல்லாமல் பயணிகள் குழந்தைகளுடன் காத்திருந்தனர். பின்னர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மன்னார்குடி அரசு போக்குவரத்துக் கழக மேலாளருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் காத்திருந்த பயணிகளுக்கு மாற்று பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது.